ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் புத்தக திருவிழா ஜனவரி மாதத்தில் நடைபெறும் என்பது தமிழ்நாடு அறிந்தது. தமிழ் நூல்களையும் பிற நூல்களையும் வாங்குவதற்கு பலரும் சென்னை புத்தக கண்காட்சியை நோக்கி படையெடுப்பதுண்டு. இந்த முறை சென்னை புத்தக கண்காட்சி பன்னாட்டு கண்காட்சியாக உருவெடுத்திருக்கிறது. புத்தக திருவிழா என்றாலே அது உள்நாட்டு புத்தகங்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இடம், விற்பனை செய்யப்படும் இடம் என்பதை தாண்டி எழுத்தாளர்களுக்கும் பதிப்பகத்தாருக்கும் பெரும் பயனை சேர்க்கும் வகையில், தமிழுக்கு பெரும் வளத்தை சேர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இந்த முறை பன்னாட்டு புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு முயற்சிகள் செய்து இப்போது அந்த முயற்சி சென்னை நந்தனத்தில் மிக பிரம்மாண்டமாய் கண்முன்னே நிற்கிறது. இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் என்ன நடக்கிறது, அதன் பின்னால் இருப்பது என்னென்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் வழக்கம் போல ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு முன்னும் பின்னும் என புத்தக திருவிழா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விற்பனை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலமெல்லாம் ஓய்ந்த பிறகு மிக பிரம்மாண்டமாய் நடக்கும் புத்தக திருவிழா இது. கடந்த முறை கூட கொரோனா தொற்று குறித்த அச்சங்கள் இருந்தது. இப்போது கொரோனா தொற்றின் அச்சங்கள் எல்லாம் விலகி மக்கள் பெருவாரியாக அந்த நந்தனம் மைதானத்தில் புத்தகங்களை வாங்கி குவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அத்தோடு நில்லாமல் அங்கு பன்னாட்டு புத்தக கண்காட்சி அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பன்னாட்டு புத்தக திருவிழா ஜனவரி 16, 17, 18 ஆகிய தினங்களில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பதிப்பாளர்களும் அந்த நாட்டின் பிரதிநிதிகளும் தமிழுக்கு வந்து அவர்களுடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து அளிப்பதற்கான உதவிகளை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பதிப்பகங்களில் இருந்து புத்தகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கு யாராவது விரும்பினால், வேறு மொழிகளுக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய வளங்களை கொண்டு சேர்க்க யாராவது விரும்பினால், தமிழ்நாடு அரசே அதற்கான மானியத்தின் ஒரு பகுதியை வழங்கும் என்றும் ஆணையிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு சூழலுக்கே பெரும் வளத்தை சேர்க்கும் வகையில் இந்த புத்தக கண்காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் இருந்து உலகிற்கு, உலகத்தில் இருந்து தமிழுக்கு என்று இதற்கான வாசகங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய எழுத்தாளர்களின் படைப்புகள் எல்லாம் தமிழில் மட்டுமே இருக்கின்றனவே, இது வேறு மொழிகளுக்கெல்லாம் சென்றால் அதன் வளத்தை உலகறியுமே, தமிழுக்கும் அது பெருமை, தமிழருக்கும் அது பெருமை சேர்க்குமே என்று பலரும் பல நாட்களாக எண்ணியதுண்டு. இந்தியாவில் டெல்லியில் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் பன்னாட்டு புத்தக திருவிழா நடைபெறும். அங்கு இதே போன்ற மொழிபெயர்ப்பு காப்புரிமைகளெல்லாம் பரிமாறிக்கொள்ளப்படும். ஆனால் அங்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கெல்லாம் பெரும் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறதா என்னும் கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டது. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலுமே கூட பல்வேறு பதிப்பகங்களும் எழுத்தாளர்களும் அதை பயன்படுத்தி தமிழுக்கும் பிற மொழிகளுக்கும் வளம் சேர்த்து கொண்டாலும் கூட அதை தமிழ்நாடு நடத்துவதாக இல்லை, தமிழுக்கு பெரும் பலன் சேர்ப்பதாக அது இல்லை என்னும் விமர்சனம் தொடர்ந்து இருந்தது. தமிழ் பதிப்பகத்தார் உலக புத்தக கண்காட்சிகளை பார்வையிடுவதற்காக பிராங்க்ஃபர்ட், ஷார்ஜா, சைனா, ஜப்பான் என்று பல நாடுகளுக்கும் சென்று அங்கு நடக்கும் புத்தக திருவிழாக்களை பார்த்து வருவதுண்டு. ஆனால் இந்த முறை சென்னையில் சர்வதேச தரத்தில் ஒரு மாபெரும் அரங்கம் அமைக்கப்பட்டு அங்கு தமிழ் எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் தங்களுடைய புத்தகங்களை, மொழிபெயர்ப்பு காப்புரிமைகளை பிற எழுத்தாளர்களுக்கு, பிற நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு, பிற மொழியைச் சேர்ந்தவர்களுக்கு காப்புரிமை அளித்து அங்கு அந்த இலக்கியங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றன. அவர்களுடைய இலக்கியங்கள் தமிழுக்கும் வந்து சேர்கிறது. இந்த நிகழ்வு குறித்து சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேரினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆழி செந்தில்நாதன் அவர்களிடம் நாம் கண்ட பேட்டியில் இதனை விரிவாக பகிர்ந்திருந்தார். தமிழுக்கு புதிய சொற்களை இது கொண்டு வந்து சேர்க்கிறது, தமிழுக்கு பெரும் வளத்தை இது கொண்டு வந்து சேர்க்கிறது, தமிழர்களுக்கு இது பெரும் மொழி வளத்தை மட்டுமல்ல, இலக்கிய வளத்தை மட்டுமல்ல, அறிவு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கும் மிக முக்கியமான நகர்வுகளில் ஒன்று இந்த புத்தக கண்காட்சி என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். சென்னையில் செஸ் ஒலிம்பியாடு நடந்த போதும், செஸ் ஒலிம்பியாடு என்பது வெறும் செஸ் போட்டி அல்ல, சர்வதேச தளத்தில் சென்னை என்ற ஒரு நகரம் உண்டு, அது தமிழ்நாடு என்ற ஒரு பகுதியில் உண்டு என்பதை பதிவு செய்வதாக அமைகிறது. சென்னையை உலக நகரமாக பிராண்டிங் செய்வதாக அமைகிறது. அதே போல இப்போதும்
தமிழ்நாட்டில் சென்னையில் பன்னாட்டு புத்தக திருவிழா நடைபெறும் என்பதை உலக அளவில் உள்ள அத்தனை பதிப்பகத்தாரும் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்ட உடனேயே இதனை பற்றி பல இடங்களுக்கும் செய்திகள் அனுப்பப்பட்டன. அப்படி அனுப்பப்பட்ட செய்தி இன்டர்நேஷனல் புக் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷனால் காணப்பட்டு அவர்கள் இந்த புத்தக திருவிழா நடைபெறுவதற்கு முன்னாலேயே தங்களுடைய சர்வதேச புத்தக திருவிழாக்களின் பட்டியலில் முதல் இடத்தில் சென்னையை இடம்பெற செய்திருக்கிறார்கள். இனி ஆண்டுதோறும் சென்னையில் பன்னாட்டு புத்தக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறப்போகிறது. தமிழுக்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் தமிழ் பதிப்பாளர்களுக்கும் தமிழ் வாசகர்களுக்கும் இது பெரும் பயனை சேர்ப்பதாக, பெரும் அறிவு பகிர்வாக அமையப்போகிறது என்பதுதான் எழுத்தாளர்கள் அத்தனை பேரின் எண்ணம். ஒரு மொழியை மட்டுமல்ல, அந்த மொழியை பேசுபவர்களை பற்றிய செய்திகளை கூட பன்னாட்டு அரங்கிற்கு எடுத்து செல்ல வேண்டுமென்றால் இங்கிருந்து யாரோ ஒருவர் ஒவ்வொரு முறையும் சென்று பேசிவிட்டு வருவதை விட இலக்கியங்களின் மூலமாக நம்முடைய நகரத்தின், நம்முடைய தமிழ்நாட்டின் அறிவு பல நாடுகளுக்கும் மொழிபெயர்த்து சென்று சேர்க்கப்படும் பொழுதுதான் அங்கு தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணமுண்டு என்பதும் சென்று சேர்கிறது என்பது எழுத்தாளர்களின் நம்பிக்கை. நேற்று நடைபெற்ற சென்னை சர்வதேச புத்தக திருவிழாவில் பல்வேறு எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் நேரடியாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளோடு கலந்துரையாடி தங்களுடைய புத்தகங்களை அவர்களுக்கு பரிமாறி அவர்களுடைய நூல்களை தங்களுக்கு எடுத்து கொண்டு மிக பெரிய அளவில் அங்கே வணிகமும் நடைபெற்றிருக்கிறது. இது பெரும் அளவிற்கு தமிழ்நாட்டுக்கான பிராண்டிங்காக மாறுகிறது. தமிழ்நாட்டுக்கான பிராண்டிங் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை பற்றிய புரிதலும் கூட வெளிநாட்டாருக்கு ஏற்படுகிறது. தமிழ் என்பது தனி மொழி, இந்தியா என்றால் இந்தி மட்டுமல்ல, இந்தியா என்பது பல்வேறு இனக்குழுக்களின் கூட்டு. அங்கு பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. தமிழ் அதில் ஒரு மொழி மட்டுமல்லாமல் மிகச் சிறப்பான மொழியும் கூட. தமிழில் இவ்வளவு வாசகர்கள் இருக்கிறார்கள், இவ்வளவு பெரும் கூட்டம் உள்ளே வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே வந்து செல்கிறதே என்று பார்ப்பவர்கள் வியக்கும் வகையில்தான் இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பன்னாட்டு புத்தக திருவிழா நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பார்வையிடவும் மாலை 4 மணிக்கு மேல் அனுமதிக்கப்படுகிறார்கள். நாளை இந்த புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவுரையாற்றி முடித்து வைக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியில் குறிப்பிடத்தகுந்த இன்னொரு விஷயம், ஆழி பதிப்பகம் வெளியிட்ட 100 திருக்குறள்கள் 100 மொழிகளில் என்னும் சிறிய புத்தகம் மிகப்பெரிய அளவில் அச்சிடப்பட்டு அரங்கத்தின் மையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வந்திருந்த ஒவ்வொரு நாட்டைச் சேர்ந்தவர்களும் எங்கள் மொழியில் இந்த திருக்குறள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஆர்வத்தோடு அந்த பெரும் பக்கத்தை புரட்டி பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளெல்லாம் காண்பவர்களை கவர்ந்து இழுத்தன. இந்த புத்தக திருவிழா அடுத்தடுத்து எப்படி நகர்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.